விரைவு செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மாதம் ஒருமுறை சிறார் திரைப்படம் திரையிடப்படும் நிகழ்ச்சியை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தி கட் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பள்ளி மாணவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தவும் நன்னெறிகளை போதிக்கவும் சமுதாயத்திற்கு உதவும் மனப்பான்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு பொறுப்பாசிரியர் மூலம் உரிய பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பயணிகள் இனி கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாகவும் பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு வந்து செல்லும் பயணிகளும் தவறாமல் முகக்கவசம் அணிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மேற்கொண்ட சீர்திருத்தம் காரணமாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் வருவாய் அதிகரித்துள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேலம் மண்டல வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக அரசு மக்களை பாதிக்காத வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், சொத்து வரி செலுத்தாதவர்களை கண்டறிய தனி பிரிவுகள் உருவாக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியாத 121 நபர்களிடம் இருந்து 60,500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கொரோனா பெருந்தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். அதன்படி கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமல் இருந்த நபர்களிடம் இருந்து அபராதம் வசூலிக்கப்பட்டது. திருவொற்றியூர், மணலி, ராயபுரம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட 15 இடங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன விழா 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக ஆணி திருமஞ்சன விழா நடைபெறவில்லை. கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருமஞ்சன விழாவையொட்டி தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதனையடுத்து நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு சித் சபையில் ரகசிய பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் மூலவர் நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி நடனமாடியபடியே 1000 கால் மண்டபத்தில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித உத்திரிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இவ்விழாவில் திருக்கொடி தேரோட்டம் வேளாங்கண்ணி பேராலய முகப்பில் தொடங்கி இசைகள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே எடுத்து வரப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று உத்திரியை மாதாவை வழிபட்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வரும் 15ஆம் தேதி விமர்சையாக நடைபெறவுள்ளது. சத்தியமங்கலத்தை அடுத்த ஜீரஹள்ளி கிராமத்தில் உடல்நலம் குன்றிய பெண் யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் பாளையம் என்ற கிராமத்தையொட்டிய வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உடல்நிலை குன்றியிருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த யானை நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடி வந்த நிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனா்.